இந்த எங்களோட இந்த அரசி படம் ரசி மீடியா மேக்கர்ஸ் விவி ஃபிலிம்ஸ் இணைந்து தயாரிக்கும் வரலட்சுமி சரத்குமார் வந்து முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் அபிஷேக் வந்து வில்லனாகவும் நடிக்கிற இந்த படத்தோட தொடக்க விழாவுக்கு நீங்கள் எல்லோரும் வந்திருந்தீங்க, எங்களுக்கு பெரிய ஆதரவு கொடுத்தீங்க. எனக்கு தெரிஞ்சு வரலட்சுமி சரத்குமாரோட படங்களுக்கு கிடைச்ச பெரிய மைலேஜில் அரசிக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு ரொம்ப பெருசு. இன்றைக்கி இறுதிக்கட்ட படப்பிடிப்புக்கு வந்திருக்கிறோம். இது வந்து அடுத்த மாதம் வந்து நாங்கள் வெளியிட போகிறோம். ஒரு தேதி முடிவு பண்ணிட்டு தான் இந்த வேலைகளை இப்போது முடிச்சிருக்கோம். இயக்குனர் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப சிறப்பாக ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு எடுத்திருக்கார். என்னென்னா இதுக்கு முன்னால் வந்து வரலட்சுமி சரத்குமார் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க, துணை கதாபாத்திரங்களாக நடிச்சிருக்காங்க, கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. ஒரு சில படங்கள் வந்து திரைக்கு வந்திருக்கு, சிலது வந்து ஓடிடிக்கு வந்திருக்கு. இந்த படம் அவங்க பண்ணதிலே ஒரு பெரிய படம். இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கனாக்க, ஒளிப்பதிவாளர் திரு செல்வா ஆர் அவர்கள், அவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போவும் தெரிஞ்சிருக்கும், நமக்கு முன்னால் இருக்கிற ஒரு ஜென்ரேஷனுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்னா அவர் விஜய் அவர்களோட வந்து ஒரு 13 படம் பண்ணியிருக்கார். தொல்லாத மனம், தொல்லும் பிரியமானவளே, பிரியமுடன், ஒன்ஸ் மோர், சுந்தரா டிராவல்ஸ், இந்த மாதிரி நிறைய. இன்றைக்கி வந்து இந்தியாவே கலக்கிட்டு இருக்கிற யஷ், அவருடைய ஃபஸ்ட்டு ஹிட்டு படத்தோட கேமராமேன் நம்ம செல்வா சார் தான். நம்ம தமிழ் கலவாணி வந்து தெலுங்கில் பண்ண கிராத்தகா அந்த படம் தான் யஷோட லைஃப்பையே டர்ன் பண்ண படம். அதுக்கு முன்னால் அவர் ஒரு சாதாரண ஹீரோ விக்ரம் மாதிரி, அவருக்கு சேது எப்படியோ அதே மாதிரி அவருக்கு வந்து இந்த படம். இப்படி செல்வா சார் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம். அடுத்து நம்ம இயக்குனர், அவரை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம் நாங்கள். இப்போவும் என்னென்னு கேட்டிங்கனாக்க, அவர் மாஸ்டர் சுரேஷ் அப்படின்னு சொன்ன எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு ஒரு வருத்தம் இருக்கும், என்னப்பா நான் வளர்ந்து இவ்வளோ பெரிய ஆளாயிட்டேன், இப்போவும் மாஸ்டர் மாஸ்டர்னு சொல்கிறீங்க, நான் மேன்பா அப்படின்னு வர். மிஸ்டர் ஆகிட்டார், ஆமாம், மாஸ்டர் மிஸ்டர் ஆகிட்டார். தெலுங்கில் அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அவர் பிறந்து வளர்ந்த அவர் வாழ்க்கையில் பல சாதனைகளை, 2 நேஷனல் அவார்டு, 7 மாநில விருதுகள், இந்த மாதிரி நிறைய வாங்கியிருக்கிற அவர் வந்து முதல்ல செய்கிற ஒரு தமிழ் படம் இது. இது ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு, எங்களுக்காக ஒரு பெரும் ஒத்துழைப்பை கொடுத்துருக்காரு. அடுத்தது நம்ம பிபின் சித்தார்த், உங்களுக்கு தெரியும், அவர் வந்து நடிகர் இசையமைப்பாளர். எங்கள் படத்துக்கு அப்புறம் அவருக்கு நிறைய படங்கள் கமிட் ஆகிடுச்சு. அவர் பல பெரிய பெரிய நடிகர்கள் படம் பண்ணிட்டுருக்காரு, விஜய் சேதுபதி சார், சிம்பு சார் படங்களெல்லாம் ரெகுலராக. இப்படி எங்களுடைய டீமே வந்து ஒரு வலுவான ஒரு டீம். அடுத்து வந்து எங்களோட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கத்தால கண்ணால அப்படின்னு தொடங்கி பல சூப்பர் ஹிட்டுகளை கொடுத்த தீனா மாஸ்டர், அவருக்கு இந்த படத்தை வந்து இந்த பாடலை நாங்கள் அவருக்கு ரொம்ப குறுகிய காலத்தில் தான் போட்டு காட்டினோம். பட் ஆனால் அவருடைய ஒர்க்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது, நீங்களே பார்த்துருப்பீங்க. அபிஷேக் அது இல்லாமல் இன்னும் நிறைய, வரலட்சுமி சரத்குமார் மேடம் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய அளவுக்கான ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அவங்க எங்களோட, இப்போ நான் நிறைய டப்பிங் படங்கள் பண்ணியிருக்கேன், வரலட்சுமி நிறைய டப்பிங் படங்கள் பண்ணியிருக்கு, தயாரிப்பாளர் வரலட்சுமி. நாங்கள் பண்ண படங்களில் நாங்கள் நேரடியாக தயாரிக்கிற இந்த தமிழ் படம் வந்து எங்களுக்கு ரொம்ப மிக முக்கியமான படமாக அமைஞ்சதுக்கு வரலட்சுமி சரத்குமார் ஒரு பெரும் காரணம். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ஒரு புது அனுபவமாக இருக்கும். டேரக்டர் வந்து ஒரு நல்ல அற்புதமான ஒரு திரட்டை, சரியான ஒரு கதையாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி எடுத்திருக்காரு. அடுத்த மாதம் திரைக்கு வருது. வேறு ஏதாவது கேட்குறதுனா கேளுங்க, சொல்கிறேன். இது என்னென்னா, அந்த கதையை பற்றிலாம் வந்து இயக்குனர் தான் சொல்லணும். இருந்தாலும் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு நம்ம ரெகுலராக இருக்க சினிமாவிலேருந்து ஒரு சின்னதாக மாறுபட்டு இருக்கும் இந்த படம். இல்லை இல்லை, நீங்கள் உட்காருங்க, இல்லை நீங்கள் உட்காருங்க, வேறு மாதிரி சொல்லிடுறேன். ஒரு ரெகுலராக இருக்க சினிமாவில் வந்து இந்த படம் வந்து ஒரு அந்த கதைகளுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஒரு ட்விஸ்ட் வச்சு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு படம். கதையை வந்து நம்ம அடுத்த ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறேங்க. ஆமாம், குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, குறைஞ்சிட்டு இருக்கிற காலகட்டத்தில் நாங்கள் ஒரு கிளாமர் சாங் வச்சுருக்கோமே அப்படின்னு கேள்வி கேட்குறீங்களா? இது படத்துலேயே ஒரே ஒரு சாங். ஆமாம், இந்த டைரக்டர் சார் சொல்லணுமா? சரி, ஓகே, ஆ அவர் அப்புறமா சொல்லட்டும். ஆ, வேறு வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா சார்? படத்தில் வந்து மொத்தம் 4 பாடல்கள் இருக்குது, அதில் இது ஒரு பாடல். மூவி அடுத்த மாதம் இறுதிக்குள்ளே ரிலீஸ் சார்.
எங்களோட படத்தோட துவக்க விழா அன்னைக்கு நான் உங்களை எல்லாரையும் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். அதே மாதிரி தான் இன்னைக்கு உங்களை எல்லாரையும் பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். நம்மளோட படம் வந்து அரசி. அரசி வந்து நம்மளோட வரலட்சுமி சரத்குமார் மேம் வந்து ஒரு சூப்பர்ப் ரோல் ஒன்று வந்து பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அவங்களோட மூவியில் வந்து இந்த மாதிரியான ஒரு ரோல் அவங்க பண்ணதில்லை. அடுத்து எப்போ பண்ணுவாங்களோ அது அவங்கக்கிட்ட தான் கேட்கணும். நம்மளோட டைரக்டர் சூரியகிரண் அண்ணா வந்து பெஸ்ட்டாக டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம் இது. என்னோடய விவி ஃபிலிம்ஸ் மற்றும் ராஜராஜா சாரோட ரசி மீடியா மேக்கர்ஸ் எங்களோட ரெண்டு கம்பெனி வந்து இணைஞ்சு தயாரிச்சிருக்கிறோம். நம்மளோட செல்வா சார் வந்து படத்தில் வந்து ஒளிப்பதிவாளராக இருக்காங்க. டான்ஸ் மாஸ்டர் தீனா சார் வந்து சூப்பராக இப்போ ஒரு பாட்டு ஒரு குத்து டான்ஸ் ஒன்று ரெடி பண்ணிட்டு இப்போ போயிட்டுருக்கு, ஷூட் போயிட்டுருக்கு. படத்தோட இறுதி கட்ட படப்பிடிப்பு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. மியூசிக் வந்து நம்மளோட சித்தார்த் விபின் வந்து வேறு லெவலில் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து என்ன சொல்கிறது, அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியில் இந்த படமும் வந்து வேறு லெவலில் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேறு யாருக்கா நம்மளோட படத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோலில் வந்து அபி நடிச்சிருக்கார். படத்தில் மெயின் வில்லனாக நடிச்சிருக்காரு. அபிக்கும் வந்து இந்த படம் வந்து பெருசாக ஒரு ரீச் கொடுக்கும். நம்மளோட கார்த்திக் ராஜு இருக்கார், அதுக்கப்புறம் வந்து அங்கனா ராய், மனிஷா, இந்த மாதிரி வந்து நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஹாசினி சூப்பராக ஒரு ஃபைட் பண்ணியிருப்பா. நீங்கள் படம் வரும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த படம் வந்து நம்மளோட திரைத்துறையிலே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களத்தோடு வரும். நான் இந்த மெயின் சாங் ஏன்னா நார்மல் ஒரு சாங் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆர் ஹீரோயின் மேலே தான் அவங்க பிளான் பண்ணுவாங்க. இது வில்லன் மேலே பிளான் பண்ணுற ஒரு சாங் இது. ஸோ ஒரு சுச்சுவேஷனில் அந்த வில்லனுக்கு ஒரு ஒரு சக்ஸஸ் ஆகும் போது அவங்க செலிப்ரேட் பண்ணுற ஒரு சாங் தான் இது. ஸோ கிளாமர்னெலாம் சொல்கிறாங்க, ஒரு வில்லன் செலிப்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் கிளாமரெல்லாம் இருக்கும். அதுதான் அவர் வில்லனாக இருக்கார் இல்லையா. ஸோ அதனால் ஸோ அது அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் சாங்கில். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா டிஃப்ரெண்ட்டாக ஜஸ்ட் ஒரு கானா இல்லாமல் இப்போ நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸாக நம்மளாம் கொஞ்சம் சரக்கெல்லாம் அடித்து நம்ம பாடும்போது ஒரு டியூன் ஜஸ்ட் ஒரு டியூனாகவே போகாது. சடனில் பிரேக் ஆகி ஒரு கானா வரும், பிரேக் ஆகி ஒரு மெலடி வரும், பிரேக் ஆகி ஒரு ராக் ஃபீல் வரும். ஸோ அந்த மூடில் ஒரு பல்லவி சரணம் அந்த கான்செப்ட் பிரேக் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஒரு மூடில் ஃபஸ்ட் டைம் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வேறு ஃபீலை அது பண்ணியிருக்கோம். டிஸ்கஷன் போகும்போது யார் பாடலாம், யார் லிரிக் எழுதலாம் சொல்லும்போது என் ஃப்ரெண்ட் பிரபா லிரிக் எழுதியிருக்காரு. அண்ட் சிங்கர்ஸ் கானா பிரபான்னு சொல்லுங்கள், கானா பிரபா அவர் எழுதியிருக்காரு அலாங் வித் அவர் டைரக்டர். அவங்க இல்லை எல்லா மூவியும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்களும் லிரிக்கெலாம் எழுதுவாங்க. ஸோ இந்த சாங் நம்ம எல்லாம் யாரெல்லாம் பாடலான்னு டிஸ்கஸ் பண்ணும்போது ரெண்டு மெயின் வாய்ஸஸ் எப்படின்னா நம்ம பிரேம்ஜியும் வெங்கட் சரும் வெங்கட் பிரபு சரும் பாடினா நல்லாயிருக்கும்னு வெங்கட் பிரபு சார் வந்து பிரேம்ஜி வந்து பாடினாரு. அண்ட் வெங்கட் பிரபு சார் நெக்ஸ்ட் நம்ம பாடுவோம், ஹைதராபாத் கொஞ்சம் பிஸியாக இருக்கார். ஸோ அல்டிமேட்லி இந்த சாங் ஒரு பேக்கேஜிங்காக வரும்போது சூப்பராக இருந்தது, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஐ திங்க் யூ ஆல் என்ஜாய் இட். ஃபோர் சாங்ஸ் இருக்குது படத்தில். ஸோ இப்போ சின்ஸ் இஃப் யூ ஒன் சின்ஸ் இஸ் வரலட்சுமி மேம்ஸ் மூவி, இஸ் அ ஃபீமேல் ஓரியன்ட் மூவி. ஸோ அவங்கள பூஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் சாங் ஒன்று இருக்குது. ஒரு படத்தோட மூடில் ஒரு சாங் இருக்குது, அண்ட் தென் ஒரு லவ் சாங், அண்ட் இந்த சாங் ஒரு கானா சாங். ஸோ ஃபோர் சாங்ஸ் இருக்குது. பெண் குழந்தையை பெற்ற எல்லா தந்தையும் தாயும் பார்க்க வேண்டிய ஒரு படம், அவ்வளோதான். வேற இன்னைக்கு அதாவது இந்தியாவுடைய கேபிட்டல் அப்படின்ற டெல்லியில் பஸ்ஸில் ஒரு பொண்ணை ரேப் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன தைரியம்? இந்த இடம் வந்து மிச்ச அனிமல்ஸ் அதாவது உலகத்தில் இருக்கிற மிச்ச மனிதனை தவிர்த்த மற்ற விலங்குகளுக்கெல்லாம் இது பால் கொடுக்குற இடம். இது இவன் மட்டும்தான் காமமாக பார்க்குறான். மூச்சு கொடுக்குற தொப்புள் உனக்கு மூடு வருது, உன்னை பூமிக்கு அறிமுகப்படுத்துற நீ சிதைக்கிற, இதுதான் கண்ட. அரசியல் சார், உளவியல், மனிதாபிமானம், அதுதான் அரசியல் இருக்கும் படத்தில் கொஞ்சம் இருக்கு. எல்லாரையும் தாக்கியிருக்கோம், அவங்களெல்லாம் என்ன மன்னிச்சிடணும். ஏடிஎம்கே இருந்தாலும் டிஎம்கே எல்லாரும் தாக்கியிருக்கோம், அவங்களால செஞ்சுட்டு திருப்பி மன்னிப்புலாம் கேட்க முடியாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச, நான் சின்ன வயசுல இருந்து நடிச்சது உங்களுக்கு தெரியும், படிக்காதவன், மனிதன், ரங்கா, எல்லாமே ரஜினிகாந்தங்கள் தான். ரஜினிகாந்த் சார் தான், அவரையே தாக்கியிருக்கேன் இந்த படத்துல. வேற ஏதாவது ஹெட்லைன்ஸ் கிடச்சிருச்சா? ஓகே, நல்ல பொண்ணு, நல்லா பண்ணுறாங்க. டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அவங்கள. நம்ம ஒன்று இன்னொன்று நல்லா பிக்கப் பண்ணுறாங்க.
இப்போ இந்த பாட்டை பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அவர் சொல்லலை, இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் தாங்க. இப்போது போனால் போகட்டும் போடா அப்படி, அதுக்கப்புறம் பல்லவி ஏதோ சரணம் வரும், இந்த அந்த தெரியும் அப்படியே திருப்பியும் போனால் திருப்பியே போனால் போங்கட்டும், அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. நம்ம படத்தில் அந்த பல்லவி ரிப்பீட் ஆகாது இந்த பாட்டில், இந்த பாட்டில் மட்டும் நம்ம படத்தில் இருக்குது, இந்த பாட்டில் மட்டும் இருக்காது. அது எப்படி இருக்கும்னா, வேறு வேறு பல்லவி, வேறு வேறு சரணம், வேறு வேறு ரித்தம், வேறு வேறு ஆர்ன், அப்படி ஒரு இதில் தான் இது போயிருக்கு. அது சித்துக்கு நான் ரொம்ப பாராட்டுறேன். அவனை ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. என் தம்பி, என் ஃப்ரெண்டு கோகுலும் இவனும் ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கான். என்ன படம்னா, இதற்கு தானே என் கிளாஸ்மேட் அவன் கோகுல, அவனும் இவனும் ஒன்றா பண்ணாங்க. அப்படி அந்த மூலமாக தான் இவன் வந்தான். ஆனால் இவன் இவ்வளோ பெரிய திறமையுள்ள ஒரு திறமையுள்ள இசைமலை எனக்கு தெரியும். நான் இவனை ஒரு சின்ன லாலிபாப் குட்டி தான் பார்த்தேன், ஆனால் மிரட்டி எடுத்துட்டான். இன்னொரு பாட்டும் பண்ணியிருக்கான், அதை இப்போ நாங்கள் ரிவீல் பண்ணக்கூடாது. பார்த்து அவங்க தாங்க மெயின். ஆமாம், இந்த டவுட் அவங்க அவங்க மெயின் இல்லை, அதான் சாரி சாரி அவங்க மெயின் இல்லை, அவன் தான் மெயின், இவன் தான் மெயின். அவன் பேர் என்ன? இல்லை சார், அவர் கேட்குற இல்லை இல்லை, அபிதான் மெயின், அபிதான் மெயின் படத்தில். இல்லை, நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்ட். ஏன்னா அவங்க எல்லா படங்களையும் சின்ன கெஸ்ட் ரோல் மாதிரி அப்படி இப்படி வந்துட்டு போவாங்க, அப்படி இல்லை. இல்லை இல்லை, அபிலாஷ் தான் படத்துலேயே மெயின். அபிலாஷோட ஹீரோயின் வரலாஷ் அபிஷேக், அபிஷேக் அபிஷேக் தான் மெயின். அபிஷேகோட இவர் தான் மெயின். அதுக்கப்புறம் இந்த படத்தோட மெயின்னா எங்கள் அண்ணன் செல்வானந்தான். அந்த படத்துக்கு மெயின்